லார்ட் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அருமை சகோதர சகோதரிகளை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓ எல் இம் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தியான வசனம் மத்தியை எழுதியினர் செய்தி அதிகாரம் ஆறு வசனம் இருபது ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள் அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இன்று விண்ணுலையில் நம்முடைய செல்வத்தை சேமித்து வைக்க அழைப்பு விடுவிக்கின்றார் உலக பிரகாரமான செல்வம் நிலையற்றது பிறருக்காக நாம் செய்யக்கூடிய நன்மைகளை செய்ய ஆண்டவர் நமக்கு அருளும் கிருபையே என்றென்றும் நிலைத்திருக்குமே தவிர மற்ற எதுவுமே நிலைத்திருக்காது ஆண்டவரைப் பற்றிய நற்செய்தியை பரப்புவதற்காக நமது பொருட்களையும் நமது நேரத்தையும் செலவழிப்பது தனிமையாக இருப்பவர்களை போய் சந்திப்பது தேவையில் உள்ளவர்களின் தேவைகளை சந்திப்பது போன்ற காரியங்கள் விண்ணுலகில் செல்வங்களை சேமித்து வைப்பதற்கான ஒரு சில வழிகளாகும் அன்புக்குரியவர்களே டெக்ஸஸில் இருந்த மிகப்பெரிய பணக்காரர் ஒருவர் தன்னுடைய போதகரை ராவிருந்துக்கு அழைத்திருந்தார் மிக நேர்த்தியாக விருந்து ஆயத்தம் செய்யப்பட்டிருந்தது சாப்பிட்டு முடித்த பிறகு போதகரை மேல் மாடிக்கு அழைத்து சென்று சுற்றுப்புறங்களையெல்லாம் நன்றாக பார்க்கும்படியான ஒரு இடத்தில் நிறுத்தி வைத்தார் அதன் பின்பு அவர் போதகரிடம் நான் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன் என்றார் பின்பு தனக்கு எதிர்ப்புறம் இருந்த செழிப்பான நிலங்களை காண்பித்து இதோ இருக்கிறதே இந்த வயல் நிலங்கள் எல்லாம் என்னுடையவைகள் என்றார் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை வயல் செழிப்பாக விளைந்திருந்தது பின்பு இடதுபுறம் திரும்பி அங்கே மேய்ந்து கொண்டிருந்த ஏராளமான ஆடு மாடுகளை காண்பித்து அதோ அங்கே இருக்கிற கால்நடைகள் மந்தைகள் எல்லாம் என்னுடையவைகள் என்றார் பின்பு தன் வலப்பக்கம் இருந்த எண்ணெய் கிணறுகளை காண்பித்து அந்த எண்ணெய் கிணறுகள் என்னுடையவை என்றார் பிறகு தன் பின்புறம் இருந்த காடுகளை காண்பித்து அதுவும் என்னுடையவைகள் என்றார் அதற்கு பின் தான் பேசுவதை சற்று நேரம் நிறுத்திவிட்டு போதகர் தன்னுடைய பொருளாதார வளர்ச்சியை பார்த்து பாராட்டுவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார் போதகர் தன்னை விருந்துக்கு அழைத்த அந்த மனிதனின் தோள் மீது தன் கையை போட்டு மறுகையை வானத்திற்கு நேராக நீட்டி சகோதரரே அந்த திசையில் உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது என்று கேட்டார் அதற்கு அந்த மனிதனால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை தலை கவிழ்ந்தார் அன்புக்குரியவர்களே இந்த உலகில் நமக்கு எவ்வளவு சொத்துகள் இருந்தாலும் அது நமக்கு ஜீவன் அல்ல என்று வேதம் கூறுகிறது அவையெல்லாம் நம்மை விட்டு கடந்து போகும் ஆகவேதான் இயேசு கிறிஸ்து தம்முடைய மலைப்பிரசங்கத்தில் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள் அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை என்றார் இவ்வுலகில் நமக்கு செல்வங்கள் இருப்பது தவறல்ல ஆனால் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது நம்முடைய ஆஸ்திகளை நமக்கே வைத்துக் கொள்ளாமல் நன்மை செய்யவும் நற்கிரீகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும் உதார குணமுள்ளவர்களாக இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் வேண்டும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசிர்வாதங்களை பயன்படுத்தி நற்கிரீகளை செய்வோம் அப்பொழுது விண்ணுலகில் நமக்கு மிகுந்த செல்வம் உண்டாயிருக்கும் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிப்போம் விண்ணுலகில் வீற்றிருப்பவரே உம்மை நோக்கியே எங்கள் கண்களை உயர்த்தியுள்ளோம் விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள் பணம்தான் எங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பையும் சந்தோஷத்தையும் தரும் என்று எண்ணாமலும் அதற்கு மிகுந்த முக்கியத்துவத்தையும் மதிப்பையும் கொடுக்காமல் அதன் மேல் எங்கள் நம்பிக்கையை வைக்காமல் உமது மகிமைக்கு என்று பயன்படுத்தவும் இவ்வுலகில் கிறிஸ்துவின் அற்செய்தி பரவவும் மற்றவர்களின் தேவைகளை சந்திக்கவும் அவர்களின் மீட்புக்கு உதவவும் பயன்பட வேண்டுமென்று நீர் எங்களுக்கு கொடுத்த செல்வங்களையும் உடைமைகளையும் உமது கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம் அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பேர் என்று விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் இந்த ஜபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் காட் யூ இந்த நாள் முதல் விண்ணுலகில் செல்வத்தை சேமித்து வைக்க முயற்சி செய்ய வாழ்த்துகிறேன்